அதன் தாழ்வாக மேம்படுத்தும் என்னெஞ்சில் நீங்கள் அதன் தாழ்வாக. அவைத்தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா திரு முத்துசாமி அவர்களே, என்னுடன் இங்கு இந்த அமர்வு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் ஐயா திரு மனோகரன் அவர்களே, ஐயா திரு டாக்டர் குமரவேலு அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் மாநில தமிழ் பள்ளி அமைப்பாளர்களே, தலைமை ஆசிரியர்களே, பள்ளி மேலாளர் வாரியத்தை பிரதிநிதிக்கும் பிரமுகர்களே, உங்கள் அனைவருக்கும் இவ்வேளையிலே எனது தாழ்மையான காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். நான் இங்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கும் தலைப்பு 21ஆம் நூற்றாண்டு கல்வி நிர்வாக உருமாற்றம் என்ற ஒரு முழு தலைப்பின் அடிப்படையின் கீழ் 21ஆம் நூற்றாண்டு, அதாவது 21ஆம் நூற்றாண்டு கல்வி தமிழ் பள்ளி நிர்வாகத்தின் பங்கு என்ன என்பதை பற்றி தான் இங்கு நான் பேசப் போகின்றேன். 21ஆம் நூற்றாண்டு கல்வி அப்படி என்று நாம் எடுத்துக்கொண்டால், பொதுவாக நம்ம கல்வி என்ற நிலையில தான் பார்க்கின்றோம். கல்வி என்பது அறிவை புகட்டக்கூடிய ஒரு செயலாக நாம் பார்க்கின்றோம். அதே வேளையில் இந்த 21ஆம் நூற்றாண்டு கல்வி என்பது என்ன என்று நாம் குறிப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால், நாம் எதிர்கொள்கின்ற சவால்களை, வாழ்க்கையில் எதிர்கொள்கின்ற சவால்களை எது, அதை எந்த வகையில் திறனோடு எதிர்கொள்ள முடியுமோ அந்த கல்வியை வழங்கக்கூடியதான் 21ஆம் நூற்றாண்டின் கல்வி என்று சொல்கின்றோம். அதாவது இங்கு குறிப்பிடப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, சில குறிப்பிட்ட திறன்கள் ஒருவரிடத்தம் இருக்க வேண்டும். இதற்கு முன்பு நாம் பார்த்தோம்னா, ஒரு சார்ந்த துறைகளில் கல்வி கற்றோர் மட்டும் சிறந்த நிலையில் இருப்பதை கண்டோம். ஆனால் எந்த துறையில் கல்வி கற்றாலும் அந்த துறையில் அவர்கள் குறிப்பிட்ட சில திறன்களை கொண்டிருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதுதான் 21ஆம் நூற்றாண்டின் கல்வியாகும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது, இந்த 21ஆம் நூற்றாண்டின் திறன்கள் என்று பார்க்கும்பொழுது, ஏறக்குறைய ஒரு 16 திறன்கள் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக நம்முடைய காலத்தில் கல்வி கற்கும் பொழுது இந்த மாதிரி திறன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமாக நம்ம சொல்கின்ற அந்த 3R, ரீடிங், ரைட்டிங், அரித்மேட்ரிக், ஓகே, ஸோ இது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ICT, அதாவது பல்லூடக கல்வியை நாம் கண்டிப்பாக கற்று இருக்க வேண்டும். நாம் பள்ளிக்கு செல்லும் பொழுது அந்த காலத்தில் கணினி கிடையாது. ஆனால் இன்று மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் பொழுதே ஓரளவு கல்வி, அதாவது கணினி அறிவு பெற்றிருக்க வேண்டும். அதே போலதான் நாம் பள்ளிக்கு செல்லும் போது அந்த காலத்தில் வந்துட்டு ஆனாவனா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம் இல்லை. அங்கே போய் தான் ஆனாவனா கற்றுக்கிட்டோம், ஏபிசிடியை கற்றுக்கிட்டோம். ஆனால் இன்றைய கல்வியானது பள்ளிக்கு போகும் பொழுதே எழுத தெரிஞ்சிருக்கணும், வாசிக்க தெரிஞ்சிருக்கணும். அந்த நிலையில் உள்ள கல்வி இன்றைய நிலையில் இருக்கிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய கல்வியானது, இந்த 21ஆம் நூற்றாண்டின் கல்வியானது மிக முக்கியமாக இந்த 3R, அந்த மாணவர்கள் 1ஆம் ஆண்டு போகும் போதே அதை பெற்றிருக்க வேண்டும். அடுத்து அவர்களுக்கு வந்து இந்த ICT திறன் இருக்க வேண்டும், ஃபைனான்ஷியல் லிட்ரஸி இருக்க வேண்டும். ஓகே, நன்றி. ஃபைனான்ஷியல், அதாவது பொருளாதார அறிவு இருக்க வேண்டும். கல்ச்சுரல் அண்ட் சிவிக் லிட்ரஸி இருக்கணும். மிக முக்கியமாக ஒரு நாம் வேலை வாய்ப்பை தேடி போகும்போது அவள்கிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான கூறு என்னன்னா, இந்த நுண்ணறியும் பண்பு அல்லது அறிவு, கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங்னு வாங்க. இது ரொம்ப முக்கியமாக இன்று பார்க்கப்படுகின்ற ஒரு முக்கியமான விஷயம். இன்றைய கல்வியில் வந்துட்டு, அது ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி, செகண்டரி எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, அல்லது பல்கலைக்கழக கல்வியாக இருந்தாலும் சரி, இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து கண்டிப்பாக பாடத்திட்டத்தோடு இணைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த ஹார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கற்றல் கற்பித்தல் மிக முக்கியமா கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல், இப்படி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கொலபரேஷன் ஸ்கில்ஸ், கொலபரேஷன் டீம் ஒர்க், இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு செயல். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா, கியூரியாசிட்டி, பர்சிஸ்டன்ஸ், இனிஷியேட்டிவ், அடாப்டபிலிட்டி, லீடர்ஷிப், தலைமைத்துவம். ஸோ இப்படி ஒரு 16 இந்த பண்புகள் கொண்ட கல்வியை நம்ம வழங்குறது தான் 21ஆம் நூற்றாண்டின் கல்வி என்று குறிப்பிடப்படுகின்றது. இந்த 16 திறன்கள் இல்லைன்னா நாம் உருவாக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் வந்துட்டு எதிர்காலத்தில் அவங்க எதிர்கொள்கின்ற சவால்களை திறம்பட எதிர்கொள்ள முடியாது என்பதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில் நாம் பார்த்தோம்னா, இந்த நிலை ஏன் ஏற்பட்டது, இந்த 21ஆம் நூற்றாண்டின் கல்வி அதற்குரிய திறன்கள் ஏன் இப்படி பார்க்கப்படுகிறது என்றால், கடந்த காலங்களில் 90ஸில் பார்த்தீங்கன்னா, நாம் 60s, 70s, 90ஸ்லாம் உலக பொருளாதாரமானது, அதாவது உற்பத்தியை அடிப்படையாக கொண்டிருந்தது.
ஆனால் இன்றைய பொருளாதாரமானது, இந்த 21ஆம் நூற்றாண்டின் பொருளாதாரமானது சேவை அடிப்படையில் அமைந்துள்ளது. அப்ப இந்த சேவை அடிப்படையில் அமைந்திருப்பதனால் உற்பத்தியை முக்கியமா கொள்ளாத ஒரு நிலையில இவங்களுக்கு இந்த 16 திறன்கள் கொண்டிருக்க வேண்டும். அப்ப நம்மளுடைய கல்வி, நாம் தமிழ் பள்ளியில் கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி இந்த 16 திறன்களை அந்த மாணவர்களிடத்திலே வளர்க்கக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும். சரி, இந்த 16 வகையான அந்த திறன்கள் எந்த அளவுக்கு முக்கியமானதை கொஞ்சம் பார்ப்போம். அதாவது இங்க பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்ல வெளியாக்கின இந்த ஒரு கணக்கீடு என்ன காட்டுக்குதுன்னா, 2015 ஒரு 10 முக்கியமான திறன்கள் பட்டதாரிகள்கிட்ட, அதாவது மனித வளத்துறை எதிர்பார்க்கின்ற 10 திறன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே குறிப்பிட்டிருக்கோம் பாருங்க. காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்விங், கோஆர்டினேட்டிங் வித் அதர்ஸ், பீப்புள் மேனேஜ்மெண்ட், கிரிட்டிக்கல் திங்கிங்னு அப்படி 10 இருக்கு. அதே இது 2020 என்ன மாதிரியான திறன்களை இந்த மனித வளத்துறை எதிர்பார்க்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்விங், அதாவது பிரச்சனையை களையும் திறனை ஒவ்வொரு பட்டதாரியும் கொண்டிருக்க வேண்டும். ஆக இந்த பிரச்சனையை களையும் திறனை வந்துட்டு நீங்க பட்டப்படிப்புல கொடுக்கறதுல எந்த ஒரு பயனும் கிடையாது. ஆரம்ப கல்வியிலேயே கொடுக்க ஆரம்பிச்சோம்னா தான் அவங்க பட்டக்கல்வியை பெறும்போது திறன் மிக்கவர்களாக இருக்க முடியும். அந்த ஆரம்ப கல்வி தமிழ் பள்ளியிலேயே இதை நம்ம கொடுக்கக்கூடிய நிலையில இருக்க வேண்டும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னும் பல புது இதெல்லாம் வந்துருச்சு பாருங்க. ஆறாவது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அங்கே இல்லை, ஆனால் அங்கே இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கல்வி திறன்கள் நம் மாணவர்களிடத்தில் ஆரம்ப கல்வியில் கொண்டு சென்றால் ஒழிய நம் மாணவர்கள் எதிர்காலத்தில் மனித வளத்துறைக்கு தேவையான ஒரு நிலையில இருக்க முடியாது. ஆக நம் மாணவர்கள் எதிர்காலத்தில் சிறந்து விளங்கணும்னா நம்மளுடைய ஆரம்ப கல்வி இது போன்ற திறன்களை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். சரி, அந்த வகையில் ஒரு சின்ன ஒப்பீடு செய்வோம். 20ஆம் நூற்றாண்டு கல்விக்கும் 21ஆம் நூற்றாண்டு கல்விக்கும் எந்த நிலையில் மாற்றம் அடைந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தோம்னா டைம் பேஸ், 20ஆம் நூற்றாண்டில் வந்து டைம் பேஸ், அதாவது ஒவ்வொரு மாணவனும் 6 ஆண்டு முடிச்சுட்டான படிச்சு அவன் ஸ்டேட் ஆஃப் அம்மானுக்கு போயிடுவான், முந்தி ரிமூவ் போயிடுவான், இப்போ ஃபம்மானுக்கு போயிடுவான், அப்புறம் ஒரு 5 ஆண்டு முடிச்சுட்டானா எஸ்பிஎம் முடிச்சிடுவான், அந்த நிலை. ஆனால் இந்த 21ஆம் நூற்றாண்டின் கல்வி என்பது அப்படி கிடையாது. திறமை அடிப்படையில் ஒரு மாணவன் மிக சிறப்பாக செய்கிறான்னா ஜம்ப் பண்ணலாம், 3ஆம் ஆண்டுலேருந்து 5ஆம் ஆண்டுக்கு போகலாம், தப்பு கிடையாது. அப்போ அவனுடைய அந்த பட்டப்படிப்பை வந்து ஒருத்தர் 24 வயதில் தான் முடிக்கணுன்ற கட்டாயம் கிடையாது, 20 வயதில் கூட முடிக்க முடியும், மிக திறமை சாய்ந்த மாணவன். அதே சமயத்தில் ஒரு மாணவன் வந்து அவனுக்கு வந்து திறன் பத்தவில்லையா, 6 ஆண்டு முடித்தோடனே செகண்டரி போகணுன்ற கட்டாயம் இல்லை, அவன் செகண்டரி போகிறதுக்குரிய தகுதியை பெறுகிறானா என்பதை பார்த்துவிட்டு தான் அவன் செகண்டரி போகணும் இடைநிலை கல்விக்கு. ஸோ இதுதான் வந்து 21ஆம் நூற்றாண்டின் கல்வி, அதாவது அவுட்கம் பேஸ், அடைநிலை அடிப்படையில் கொள்ளப்பட்ட கல்வி முறையாகும். இந்த நிலையெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 21ஆம் நூற்றாண்டின் இந்த கல்வி வெளிப்பாடு இது எங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்னா ஐரோப்பிய நாடுகளில் நடந்துக்கிட்டு இருக்கு, நமது நாடான பக்கத்து நாடு சிங்கப்பூரில் இது முறையாக நடத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் மெமரைசேஷன், முந்தைய கல்வி நாம் படிக்கும்போது மனப்பாடம் செஞ்சுட்டு பரீட்சைக்கு போயிட்டு வந்தோம்னா முடிஞ்சு, அதிகமானது மனனம் செய்யக்கூடியதாக இருந்தது, அடுத்து அதனை எந்த வகையில் அப்ளை பண்ண போகிறோம் பயன்படுத்த போகிறோன்ற இருந்துச்சு. ஆனால் இன்றைய கல்வி அப்படி கிடையாது. ப்ளூம் டாக்ஸானமின்னு படிச்சிருப்போம் நம்ம, ப்ளூம் டாக்ஸானமியில் 6 கூறுகள் இருக்கு. முந்தைய கல்வி வந்து பாட்டம் 3 தான் ஃபாலோ பண்ணுச்சு, அதாவது என்னன்னா நாலேஜ், காம்ப்ரஹென்ஷன், அப்ளிகேஷன் மட்டும்தான். ஆனால் இந்த 21ஆம் நூற்றாண்டின் கல்வியானது ப்ளூம் டாக்ஸானமியில் மேலே உள்ள 3 கூறுகள் முக்கியமாக சிந்தசிஸ், அனாலிசிஸ் அண்ட் இவலேஷன் சொல்லக்கூடிய நிலையை அடிப்படையாக கொண்டது. இந்த 3 தாங்க உண்மையிலே ஹார்ட்ஸ், ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் சொல்கிறாங்க தெரியுங்களா, அது எதை அடிப்படையாக கொண்டிருக்குன்னா இந்த 3 கூறுகளை, அதாவது சிந்தசிஸ் அனாலிசிஸ் அண்ட் எவல்யூஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ நம்ம கல்வி இதை அடிப்படையாக கொண்டா போனால் தான் நம்ம இந்த திறன்களை அவர்கள் வளர்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கை நம்பி தான் முந்தைய கல்வி இருந்தது, டெக்ஸ்ட் புக்கு இல்லை புக்கு லாங்குவேஜ். ஆனால் இன்றைக்கு வந்து டெக்ஸ்ட் புக் அவசியம் இல்லை, ரிசர்ச் ட்ரீவன் அப்படின்னா இன்டர்நெட்டு, மற்ற சஞ்சிகைகள், ஆய்வு கட்டுரைகள் இப்படி அடிப்படையில் போகக்கூடியது. ஆக மாணவர்கள் டெக்ஸ்ட் புக்கை மட்டும் நம்பியிருக்கின்ற அவசியம் இல்லாமல் இன்டர்நெட்லலாம் பல விஷயங்களை தேடி உண்மை இது அறிந்து கற்கும் கல்வி தான் இன்றைய 21ஆம் நூற்றாண்டின் கல்வி. அடுத்து பார்த்தீங்கன்னா பேசிவ் லேர்னிங், மாணவர் உட்கார்ந்துருப்பார், டீச்சர் வந்து டாமினேட் பண்ணியிருப்பாங்க, இட்ஸ் ஆக்சுவலி டீச்சர் தான். ஆனால் இப்போ உள்ளது ஸ்டூடெண்ட் சென்டர் லேர்னிங், அதாவது ஆக்டிவ் லேர்னிங், டீச்சர் வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டர், விஷயத்தை எடுத்து கொஞ்சம் கொடுப்பாங்க, மாணவர்கள் அதை கையில் கொண்டு தொடர்ந்து கற்க வேண்டும். அப்போ இது வந்து ஸ்டூடெண்ட் சென்டர் லேர்னிங் சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா
இங்கே வந்து முந்தி வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்து படிச்சிடலாம். இப்போ அப்படி கிடையாது, இல்லை கிளாஸ் ரூமில் உட்காந்து படிக்கலாம், வெளியில் ஃப்ளிப் ஃப்ளாப் கிளாஸ் ரூம் மெத்தட் சொல்லுவாங்க அது படிக்கலாம், கணினி அறைக்கு போகலாம், லைப்ரரிக்கு போகலாம், இப்படி ஒரு இடம் சார்ந்து இல்லாமல் அவர்கள் மூவ் பண்ணி அங்கங்கே படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இப்படி தான் இந்த அதாவது ஃப்ராக்மெண்டட் கரிக்குலம் சொல்லுவாங்க, அதாவது ஒரு ஒரு அறிவியல் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கும் தமிழுக்கும் சம்மந்தம் இருக்காது. தமிழ் மொழியாக கற்கப்படும், அறிவியல் அறிவியலாக கற்கப்படும். ஆனால் இன்டகிரேட்டட் லேர்னிங் குறிக்கலம் என்னன்னா, உதாரணத்துக்கு ஒளின்ட்டு அறிவியலில் படிக்கிறாங்க, அதே இதை மொழியிலையும் இன்டகிரேட் பண்ணுவாங்க. இங்கே அறிவியல் மொழி ஒளின்ற படித்தா ஒளி நேர்கோட்டில் செல்லும், இங்கே அந்த ஒளியை பற்றி ஒளியை இது மொழியில் இருக்க கொண்டு போகலாம். பண்டிகைகள் ரீதியில் தீபாவளி ஒரு ஒளி பண்டிகை, இப்படி சம்மந்தப்படுத்தி. அப்போ ஒரு மாணவனுக்கு ஒரு ஒரு விஷயம் சார்ந்து முழுமையாக தெரிந்திருப்பான். ஸோ இதுதான் இன்டகிரேட்டட் லேர்னிங். இந்த அடிப்படையில் 21ஆம் நூற்றாண்டில் கல்வி போய்கிட்டு இருக்கு.